டேய் சேர்ந்து நில்லுங்கடா, இப்படி வா. இன்னும் எவ்வளவு தூரம்? டேய் சாய் என்னடா, சாயன் வந்திருக்கா? என்னடா இங்க நின்னு மீட்டிங் போட்டுட்டு இருக்கீங்க? நான் உங்க ஃபேன் தானாங்க. அண்ணா என் வீட்டுல எல்லாரும் உங்க ஃபேன் தானா? சாயன் நீங்க பண்றது எல்லாமே சூப்பரா இருக்கும். வைரல் ஆயிட்டீங்க, உங்க கூட ஒரு செல்ஃபி கிடைக்குமா? ஐயோ சாயனா, காம்ப்ளெக்ஸ் போலாமா? பன மரத்துல வபாலா சாயனக்கே சவாலா? பன மரத்துல வபாலா சாயனக்கே சவாலா? டேய் என்னடா சே, இந்த பசங்க கூட என்ன ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சானுங்க. ஓகே, நீங்க சோஷியல் மீடியால ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டீங்க குருஜி. குருஜி இங்க தான், இங்க தான் ஈஸ்ட் எங்க இருக்கு? ஓம் சுக்லாம் பரதம் வஷ்ணம் விஷ்ணு பதிஞ்சு வரதம். நம்ம கோயிலுக்கு வந்திருக்கோம். இல்ல குருஜி, டெட் பாடிய பாக்க. அது சாரி குருஜி, எதுக்கு வந்திருக்கீங்க? I want dead body. Yes, inside dead body. சார் நில்லுங்க. ஏய் என்ன பாத்துமா, கை வைக்க சார். யாரோ டெட் பாடி பாக்குறேன்னு உள்ள வரானுங்க சார். இங்க தான் இருந்தது லைட்டா விட்டா. குருஜி இந்த பக்கம் தான் நினைக்கிறேன். எஸ் டான் டடன் டடன் டான் டான் டான். ஏய் யார் நீங்க? பெர்மிஷன் இல்லாம நேரா உள்ள வந்துகிட்டு இருக்கீங்க. இந்த விஷயம் எங்க இன்ஸ்பெக்டருக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியுமா? குருஜி வேலைக்காவது எடுத்து காமிச்சிர வேண்டியதுதான். Read this. என்னது இது? ஃபாரன்சிக்கா? இந்த ஏரியால உன்னை பார்த்ததே இல்லையே. சொல்றா? யா நானே சொல்றேன். சாரு செலக்டிவான கேஸ்ல மட்டும்தான் வேலை செய்வார். அவரை பத்தி சொன்னது இருக்கட்டும், நீ யாருன்னு முதல்ல சொல்லு. நானு கருமாதி பூஜை பண்ற பூசாரி. ஐ மீன் சார் டீல் பண்ற எல்லா கேசஸ்லயும், சாவு காரியத்துல இருந்து வருஷ பூஜை வரைக்கும் எல்லாத்தையுமே நான் தான் டீல் பண்ணிட்டு இருக்கேன். கமிஷன் கொடுத்தது அதெல்லாம் வேண்டாம். ஆமா பாடி எங்க? வேலை இருக்கு சார், வாங்க. ஓகே வாங்க. ஓகே சார் வாங்க. இப்பதான் ஃப்ரெஷ்ஷா செத்து போன பாடியோட ஸ்மெல்லு, வாசனை எவ்வளவு நறுமணமா இருக்கு சார். இவர் ஃபாரன்சிக் ஆபீசர் சாய். தெரியும், கமிஷனர் போன்ல எனக்கு சொன்னாரு. யூ கேன் ப்ரொசீட். இவையா சார் புதுசா? நீங்கலாம் யாரு? அந்த கோட்ஸ் அவர் தான் டிடெக்டிவ். எங்கேயும் பார்த்தது இல்லையே. நானும் உன பார்த்ததே இல்லையே. சூப்பர் பாஸ் சார், வந்தவழியே பாருங்க. நீங்க கிரைம் ரிப்போர்ட்டர் ஸ்வேதா தானே? ஆமா. உங்களை அப்பப்ப பாத்துக்கிட்டு இருப்பேன், நல்லா இருக்க. கல்யாணம் அடிச்சா? சார் கல்யாணம் உங்களை பொறுத்த வரைக்கும் கிரைம் சார். இவர் யாரு? இவன் தான் புஜ்ஜி. நான் என்ன பஜ்ஜின்னு சொன்னேன்? அது புஜ்ஜி. ஸ்வேதாவோட புஜ்ஜி கேமரா. ஹலோ சார். டேய் நீ அவனை கை. குருஜி கிளாட் டு மீட் யூ. ஓகே தேங்க் யூ. இந்த அம்மா யாரு? பேர் வேத்விகா கீதா, இறந்து போன ராகேஷோட கேர்ள் ஃப்ரெண்ட். கொஞ்சம் க்ளூஸ் கலெக்ட் பண்ணனும். நீங்களே கொஞ்சம் வெளியே போங்க. நம்மே வெளியே போறோம் சார். நம்ம இங்க இருப்போம். நான் இங்க தான் இருப்பேன். டேய் இவங்க எல்லார்கிட்டயும் ஃபிங்கர் பிரிண்ட். எஸ் குருஜி. எதுக்கு? நாங்க என்ன பண்ணோம்? சொன்ன பேச்ச கேக்கலனா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல சார். நம்ம வெளியே போயிடலாம். நீங்க ஓகே, லெட்ஸ் கோ. டேய் புஜி, உனக்கு அதே ட்ரீட்மென்ட் வேணுமா என்ன? போயிடலாம் மேடம். நீயும் வெளியே போமா. கிளம்புமா, வேகமா. போயா போ. பாஸ் பாஸ் அங்க பாருங்க பாஸ். டேய் அதை கொடுற. இந்தாங்க குரு. குருஜி இங்க தான் பாக்குறாங்களா என்ன சார்? என்ன பண்றாங்க கவனமா பாருங்க.
பாஸ் இங்க பாருங்க, அங்க பாருங்க பாருங்க பாருங்க, அங்க ஏதாவது எல்லாத்தையும் அவங்களே எடுத்துக்கறாங்க பாஸ். பாஸ் அங்க பாருங்க, அங்க பாருங்க, நல்ல வீட்டா இருக்கு. அங்க பாருங்க பர்ஸ் சார். லட்சுமி தேவி வேலை முடிஞ்சது. நீங்க இந்த கேஸ சால்வ் பண்ண மாதிரி தான் எல்லா க்ளூஸையும் அவனே எடுத்துக்கிட்டான். நீ போயிட்டு அவங்கள உள்ள கூட்டு. ஓகே குருஜி. இவர் உங்களுக்கு எத்தனை வருஷமா தெரியும்? ரெண்டு வருஷமா பழக்கம் சார். இட்ஸ் ஓகே. ஓகே என்னையா செயின் வாட்சில எடுத்துட்டு போயிட்டு இருக்கீங்க? லேபுக்கு அனுப்பணும்ல இதெல்லாம். என்ன ஃபாரன்சிக்கோ என்னமோ, எல்லாத்தையும் நீயே உருவிக்கிட்டேன்னா அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறது? ஒரு நிமிஷம் இங்கே வா. ம், டெட் பாடியில் அண்டர்வேர் இருக்கு, அதை நீ எடுத்துக்க சார். இப்போதான் சார் நம்ம கேஸ் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். டேய் உன் நாராவாய் மூடடா. ஓகே குருஜி. வேலை முடிஞ்சிருச்சு. மல்லி சார், மர்டர் ஸ்பாட்டை பார்த்தா சார் என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிற? எங்க மர்டர் நடந்தாலும் ஃபர்ஸ்ட் லேட்டாக வருது போலீஸ் டிடெக்டிவ் ஜேர்னலிஸ்ட் எல்லாரும் இங்க தான் இருக்காங்க. நம்ம இன்வெஸ்டிகேஷன் போலீஸ் கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். போலீஸ் கிட்ட ஸ்டார்ட் பண்ணா என்னடா பூச்சி? ஏய் என்னடா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். சரி சொல்லு, உன் பாயிண்ட் ஆஃப் வியூல மர்டர் எப்படி நடந்திருக்குன்னு நினைக்கிறேன்? இந்த சைக்கோ இப்ப நான் ஒண்ணுமே சொல்லனா இங்க இருந்து என்ன புடுங்கிட்டு இருப்பேன்னு கேப்பாரு. ஏதோ ஒன்னு சொல்லிடலாம் சார். என்னடா உளறிக்கிட்டே இருக்க? சொல்றேன் சார். சார் எனக்கு ஒரு ஐடியா தோணுது சார். சொல்லு. என் பாயிண்ட் ஆஃப் வியூல ராகேஷும் வேத்விகாவும் லவர் சார். அவங்க வீக்கெண்ட் என்ஜாய் பண்றதுக்காக இந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு வந்திருக்காங்க சார். வணக்கம் சார். பேபி வந்துட்டோம், பேபி நம்ம வந்துட்டோம். இது என் ஃப்ரெண்டோட ஃபார்ம் ஹவுஸ். சீ, உனக்கு வெக்கமே இல்லை. பிடிச்சு கூட்டிட்டு போறியா? ஆசை தோசை. என்னடா அப்படி பாக்குற? தேங்க்யூ, வா போலாம். Wow, it's very beautiful, Rakesh. இந்த உலகத்துல நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், ஆனா உன்கிட்ட நான் என் காதல சொல்லுவேன். I love you. ஏன்னா இந்த உலகத்துல உன் காதல விட எனக்கு எதுவுமே பெருசு இல்ல. அதனாலதான் இத்தனை நாள் நான் உன்னை மறக்க முடியாம இருந்தேன்டா. உன் பேச்சு என் மனசு கட்டி போட்டுடுச்சுடா. லவ் யூ ராகேஷ். சார், சாப்பிடுறதுக்கு ஏதாவது கொண்டு வரட்டுமா சார்?
எனக்கு ஃபிஷ். ஓகேங்க. ஆ சரி. ஆமா சார். ஓகே சார். சரிங்க சார். முதல்ல குளிச்சுட்டு வா பேபி, டின்னர் சாப்பிடணும்ல. யார் அந்த பொண்ணு? உன் ஃபோன்ல ஃப்ரெண்டு கூட போட்டோஸ் இந்த மாதிரிலாம் எடுப்பீங்களா? இன்னும் எத்தனை பிரேக்கப் இருக்கு? ஓஹோ, நீ பொண்ணுங்க கிட்ட பேசி மயக்கி இந்த மாதிரி ஃபார்ம் ஹவுஸ் கூட்டிட்டு வர்றது ஒண்ணு இது புதுசு கிடையாது போல இருக்கு. ஓ, இந்த மாதிரி எத்தனை பொண்ணுங்களுக்கு சொல்லியிருக்க? ஸ்பாயில் பண்ணதே நீதான். நான் கிளம்புறேன். என்னால கேட்க முடியாதோ? நீ பேசுறது நான் ஏன் கேட்கணும்? என்னால கேட்க முடியாதோ? இதுதான் உன் ரியல் கேரக்டர். பொண்ணுங்களை ஃபார்ம் ஹவுஸ் கூட்டிட்டு வர்றதுக்கு எவ்வளவு ஸ்வீட்டா பேசி என்ன நடிப்பா! உன்னை போய் நம்பினேடா. ராகேஷ், ராகேஷ் விடு! ராகேஷ், ராகேஷ், என்னது இது? விடு ராகேஷ், விடு ராகேஷ்!